படம் சூப்பரா இருக்கு படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குதுல இதுல படத்துல வந்து எல்லாமே வேற லெவல்ல இருக்குதுல இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம் நம்மள லவ் சீன்லாம் வேற லெவல்ல இருக்குது அல்டிமேட்டா தரமா இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்ல படத்துல எடுத்த மாத்தல ஒரு லவ் பண்ணிட்டு ஒரு பையன் வந்து வெளிநாட்டுக்கு போனா இந்த மாதிரி இருக்கும் லவ் ஃபீலிங்கா அந்த மாதிரி இதுல நம்மளை விட்டு ஒரு பொண்ணு தூரமா இருந்தாலும் லவ் பண்ண தோந்துல அந்த போல இது படம் பார்த்தா அதான் ஒண்ணு எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இதே மாதிரி லவ் பண்ணணும்னு ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி இது படம் சிங்கிளா இருக்கிறது வேஸ்ட்ன்னு தோணுது இப்பதான் புரியுதா ஒரு லிமிட்டுக்கு மேல சிங்கிளா இருக்க கூடாது லவ் பண்ண தோணிடணும் அவ்வளவுதான் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்தது போர் அடிக்கல ஃபன்னாவும் இருந்துச்சு எல்லாம் நல்லா பொறுமையா போச்சு கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு லவ் ஸ்டோரி எதிர்பார்த்த அளவு கிடையாது பட் ஆனா ஓகே ஒரு நார்மலா பார்த்தேன் அது எல்லாமே டப்பிங் எல்லாம் ஓகே தான் நல்லா டப்பிங்லயும் கொஞ்சம் இது இருக்கும் பட் ஆனா இது கிளியரா தான் இருக்கு நல்லா இருக்கும் லவ் ஸ்டோரி தான் எல்லாமே அந்த பிரேக்கப் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம் நல்லா தான் இருந்துச்சு புது பழைய ஸ்டோரி தான் பட் தமிழ்ல படங்கள் பெருசா ஒர்க் ஆகாதனால இந்த படம் எனக்கு ரொம்ப புதுசா பாக்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு படம் பார்த்து வரும் போது உண்மையா தலைவலி இல்ல அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு மியூசிக் பெருசா ஓகேவா இருந்தது கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியா ரொம்ப அழகா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எங்கேயும் போர் அடிக்காம பெருசா லாக் அடிக்காம ஜாலியா பண்ணியிருக்காங்க டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற கேரக்டர்ஸ் தான் அது நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஹீரோலாம் நிறைய பேரை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் நம்ம ஆளுங்களே பசங்களே இருப்பாங்க லவ் சோல தயங்க பேசவே தயங்குற பசங்க அந்த மாதிரி நிறைய அந்த கேரக்டரோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஹீரோயின் திருப்பி ப்ரொபோஸ் பண்ற சீன்லாம் ரொம்பவே ஒர்க் ஆச்சு ஸோ எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்தோமா மல பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு படத்தை ஃபுல்லா ஃபோக்கஸ் என்ஜாய் பண்ணோமா வெளியில வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் மலையாளத்துல நம்மளுக்கு எல்லாமே புதுசு தானே ப்ரோ மலையாள படம் தானே அது நம்மளுக்கு அது புதுசா தெரியாத மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க படமா நம்மளுக்கு ஃபீல் ஆகல ஆக்டிங் பண்ற ஃபீல் இல்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு ஸோ நம்மளுக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு படம் நல்லா இருக்கு நான் அவ்வளவுதான் ஆமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு ஆக்சுவலா மஞ்சள் பாய்ஸ் வந்து ஆக்சுவலி மலையாளத்துல மட்டும் வந்து அதுமே தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்க அது நிறைய தமிழ்ன்றனால தான் விட்டு வச்சாங்க இது தெலுங்குலயுமே லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போ மலையாளத்துலன்னா நம்மளுக்கு மொழி புரியாது சப்டைல்ஸ் படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியா கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிற அளவுக்கு படமும் இருக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ ரிலீஸ் பண்ணல தப்பு இல்லையா நம்ம இதுலயும் ஏதோ இந்த வாரம் ஆறு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட சேர்த்து எத்தனை படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு ரெண்டு படம் இங்க போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஷோ தான் அதுலயுமே பெருசா டிக்கெட் புக்கிங்ல அப்ப என்ன பிரச்சனை நம்ம கிட்ட பிரச்சனையா அவங்க கிட்ட பிரச்சனையா மலையாள படத்துல ஜாலியா ஒரு படம் எடுக்கிறாங்க அந்தமா பார்த்தமா வெளியே போனோமான்னு இருக்கும் நம்ம ஊர்ல கண்டென்ட் சொல்றேன் கருத்து சொல்றேன் கத்தி எடுக்கிறேன் போதை எடுக்கிறேன் சரக்கு அடிக்கிறேன்னு இப்படியே கொண்டு போனா ரொம்ப நாள் கண்டிப்பா நிலைக்காது இப்படிதான் அதுதான் இதுக்கு அதுக்கான ஒரு பதில் தான் மக்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மலையாள படத்துக்கா இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க நான் உண்மையா நான் வர வர என்ன பாக்குறவங்க தெரியும் வர வர எல்லா படத்துக்கும் வந்துட்டு இருக்கேன் எல்லா படம் தான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா உண்மையிலேயே நானே மஞ்சள் பாய்ஸ் தான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இவங்க கொடுக்குற இந்த 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 வாரம் எடுத்துக்கோங்களேன் லாஸ்டா நம்மளுக்கு நல்ல படம் நல்லா கூட்டம் வந்த படம் எந்த படம் சொல்லுங்க பாப்போம் லவ்வருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு படமும் இல்லையா அடுத்த வாரம் ஜிவி பிரகாஷ் எத்தனை நாள் ஓடிச்சு ப்ரோ கொண்டாடல நான் பார்த்தேன் எத்தனை நாள் கொண்டா எந்த அளவுக்கு நீங்க அதை ப்ரொமோட் பண்ணீங்க நான் நல்ல ரிவ்யூ கொடுத்தேன் எத்தனை பேர் நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க எத்தனை தேட்டருக்காரங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்க இன்னைக்கு எத்தனை ஷோ ஓடுது லாஸ்டிக் தானே வந்துச்சு அடுத்த வாரம் ஜிவி பிரகாஷ் படம் வருது அதுக்கு பாருங்க நல்லா கூட்டம் வரும் ஏன் ஜிவி பிரகாஷ் நல்லா நோன் பேஸ் அப்போ சின்ன படத்தை ஏன் கொண்டாடுறது இல்லை இதுல நடிச்சிருக்காங்களா எத்தனை பேர் தெரியும் தெரிஞ்ச பொங்கலும் யாருமே கிடையாது ஏன் இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வராங்க காரணம் படம் எடுக்கிறவங்க தான் நல்ல படத்தை கொண்டு வாங்க கத்தியை கீழே போடுங்க துப்பாக்கியை கீழே போடுங்க போதையை தூக்கி ஓரமா வைங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க ஜாதியை தூக்கி ஓரமா வைங்க ஃபீல் கொடுக்க முடியா நல்லா ஒரு ஃபன்னா கொடுங்க யார் பார்க்க வேணா வாரிசு எல்லாம் கிரிஞ்சு தான் அது ஏன் ஓடல 330 கோடி கலெக்ட் பண்ணிச்சேன் கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு தான் சொன்னோம் ஏன் ஓடல சும்மா இவங்க தேய தூக்கி தூக்கி திருப்பி 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 அதே காட்டினா வரமாட்டாங்க ப்ரோ வர பிரச்சனையை மறக்கிறதுக்காக சினிமாவுக்கு வருவான் இவங்க நாலு பிரச்சனையை காதில் சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அதனால தான் இந்த உண்மையாக மலையாள சினிமாக்குள்ள பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் தமிழ் சினிமா பண்ணுற தப்பு தான் கதை இருக்குது எத்தனை பேர் அது எடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய ஹீரோ பண்ணுறத தான் நானும் பண்ணுவேன் டயர் டூ ஹீரோவும் பண்ணுறான் டயர் டூ ஹீரோ பண்ணுறத தான் நானும் பண்ணுவேன் டயர் த்ரீ ஹீரோவும் பண்ணா அப்போ எதுக்கு டயர் ஒன் ஹீரோ நான் அந்த காலத்துலலாம் விஜயாஜிலாம் டேரெக்டாக சண்டை போட்டு வந்தாங்களா கிடையாது லவ் ஸ்டோரி பண்ணாங்க அதில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நிறைய புது கதைகள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க
இன்னைக்குல ரெண்டு படம் நடிச்சாலே மூணாவது படத்தில் நான் மாசா பண்ணுவேன்னு நினச்சா தமாசா தான் போகும். இந்த மாதிரி படம் வேணும், ஒரு ஃபேமிலி ஓரியன்டா லவ் படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம்னு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஸ்டோரி இருக்குது ப்ரோ. ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, மேபி ஏற்றுக்கலாமல் இருக்கலாம். அது இன்றைக்கி வந்து நம்ம மாஸ்டர் மைண்ட் நினச்சி அமிகோ கேரேஜ் எத்தனை ஷோ இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு, இன்றைக்கி இங்கே ரிலீஸ் ஆகல. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கேங்ஸ்டர் தான். அவர் வயசுக்கு இந்த மாதிரி படம் பண்ணால் மக்கள் வருவாங்களா, இன்னுமே கேங்ஸ்டர் தூக்கி சுத்தினா மக்கள் வருவாங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. ஜாலியான ஒரு படம் கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெறும் தமிழோட அடையாளம் இருக்கிறதுக்காகவே, தமிழ் பாட்டு வர்றதுக்காகவே மஞ்சுமல் பாய்ஸாக இங்கே எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2024 நம்பர் ஒன் கலெக்ஷன் அதுதான் தமிழ்நாட்டில். அப்போது ஒரு நல்ல படம் கொடுத்தா ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? சும்மா நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறதா மக்கள் வந்து பார்க்கறதில்ல, தமிழ் சினிமா ஒதுக்குறாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை. நல்ல படம் வந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் அப்படி தானே பல புதுமுக டேரக்டர்ஸோட படம் தான் நான் நம்பர் ஒன்னாக கலெக்ட் பண்ணிச்சு. ஏன் இந்த வருஷம் ஒன்று கூட அப்படி வரல? பெரிய ஸ்டார்ஸோட படமே பெருசாக அடிவாங்க, லால் சலாமா இருக்கட்டும் கேப்டன் மில்லரா இருக்கட்டும். இப்போ யார் காரணம், நம்ப ஆளுங்களா அவங்களா? படம் வேற லெவல் சூப்பர். எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு படத்தில். நான் எப்படி நான் ஒரு பொண்ணு பார்த்தனோ அதே பொண்ணு எப்படி கிடைக்கும்னு நினச்சனோ அதேமாரி எனக்கு கிடைச்சிது. அந்த கனெக்ட் இந்த வாரத்தில் இருந்தது. ஃபுல் ஃபன் தான், ஃபுல் ஃபன்னு. அதாவது மெசேஜ்னு பார்த்தா ஒரு பையன் எப்படி லாஸ்ட் வரைக்கும் ஒரு பொண்ணு கனெக்டோட லவ்வோட இருக்கானோ அது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுதான் கிளைமேக்ஸில் வேறு லெவலில் காமிச்சிருக்கேன். நான் மலையாளத்திலே பார்க்கணுன்ட்டு தான் இருந்தேன், அது அப்பத்துலேருந்தே பார்க்கணும்னு இருந்தேன். திடீர்னு இன்னைக்கு போட்டோடனே ஃபஸ்ட்டாலாம் நான் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். அதுவும் ஹீரோனிக்காக தான் வந்தேன். படம் லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்ட்டு இல்லை ப்ரோ, அது ஓகே தான். இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாஸும் இனிமேல் எடுப்பாங்க, அதுமாரி இருக்குது கனெக்ட். கதை இனிமேல் வரும், நல்லா தான் இருக்கு. கண்டிப்பாக லவ் பண்ணணும் தான் தோணும். அது எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்படிலாம் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றது பெஸ்ட்டாகவே கூட சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகும் படம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ஒரு நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கனெக்ட் ஆகும்ல அந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு நம்ம வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். நம்ம டே உனக்கு ஆள் இருக்காடா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேனா. ஸோ அந்த சீன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற தெரியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நடந்தால்தான் ப்ரோ, இது ஒரு படமாவோ ஒரு பில்டப்பாவோ சொல்லல ப்ரோ. லவ் காமெடி எல்லாமே ஒரு மிக்சடாக இருக்கும் படம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்ல, அங்கே ஒரு சில விஷயம் நடக்கும், நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவோமா வேணாமா நம்ம யோசிப்போம். இப்படி ஒரு எப்படின்னா ஒரு அம்பி மாதிரி முடிஞ்சுட்டு ஒரு ஒன்றில் சொல்ல முடியாமல் டே இப்பெல்லாம் பேசுகிறா டே உனக்கெலாம் ஆள் இருக்காடா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் படத்தில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படம் பார்க்க. ஆமாம் ப்ரோ, என்னோட ரியல் லைஃப்லையுமே கனெக்ட் ஆனிச்சு ப்ரோ. அதனால் எனக்கு நமக்கு ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆனால் ஒரு சிலது நம்ம அது பிடிக்கிறதை தாண்டி ஒரு இடம்புரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா. ஏ இந்த மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்காடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நடந்துச்சு சந்தோஷமாக. அது பார்க்கும்போது என் காலேஜ் டைமில் அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லுவாங்க, அவர் ஒர்க் பண்ணும்போது என்னடா ஒரு இதாகவே நடக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எப்படி எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு. இல்லை ப்ரோ, டப்பிங் மாதிரி தெரியல ப்ரோ எனக்கு. இது எப்படின்னா அது ஒரு நான் படமாக அதை பார்க்கல ப்ரோ. இப்போ ஒரு கதையை வந்து இயல்பாக சொன்னால் எப்படி இருக்கும், இது ஒரு ஹீரோ அவனை வந்து மிகைப்படுத்தி காட்டணும், இல்லை ஹீரோயின் அப்படி இல்லாமல் ஒரு ஸ்டோரியாக சொன்னாங்க. இது நமக்கு ஒரு நம்ம உள்ள இப்போ ஜென்ரேஷனுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் அப்படிங்கும்போது. ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ மலையாள படம்னா வந்து அவங்க ஆக்டரு அதெல்லாம் தாண்டி ப்ரோ அவங்க ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ மலையாள இண்டஸ்ட்ரியில். நம்ம தமிழ் சினிமா கூட அங்கே அதான் அந்த மாதிரி ஃபீல் குட் படமாக தான் கொடுப்பாங்க. அவங்க ஒரு இயல்பான கதைக்கிழமை தான் இருக்கும். இவங்களுக்கு நான் ஹீரோ தான், இவனுக்கு பிஜிஎம் போட்டு நான் மாஸ்க் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. அது நம்மளோட நம்ம இப்போ ஒன்றா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே இருக்கோம். சரி, நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இயல்பாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம போகிறதா இருக்கட்டும், நம்ம நடக்கும்போது இடையில ஒரு கிராஸ் ஆனால் கூட அது இயல்பாகவே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பிஜிஎம் போட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு சீன் ஒப்பன் வைக்க மாட்டாங்க, இயல்பான கதைக்கிழமை இருக்கும். அதனால மியூசிக்கு ஓகே ப்ரோ, இந்த படத்துக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த ஃபீல் கூட கொடுத்துருக்கேன், ஒரு ஃபீல் குட் ஃபீல் ப்ரோ. ஆமாம், என்டர்டைன்மெண்ட் வயசில் நல்லா பார்க்கலாம் ப்ரோ, ஒர்த்தபிள் ப்ரோ. அவங்க வந்ததுக்கு நான் சேட்டிஸ்ஃபைடாக போகிறோம் ப்ரோ. ஆமாம், சும்மா வந்து பாட்டு போகலாம் சரி, ஏன்னா மலையாளத்துலேயும் அங்கே தெலுங்குலேயுமே ஓடி இருக்கு, ரெண்டுமே நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. சரி நம்ம வந்து பார்க்கலாம், வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பார்த்து, ஒரு கனெக்டான மாதிரி ஒரு ஃபீல், நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகும் அந்த ஒரு ஃபீல். வேற படத்தோட சாயல்னு எனக்கு அது தெரில ப்ரோ. ஏன்னா அது நான் இதை வந்து நான் ஒரு படமாக பார்க்குற தாண்டி நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட் மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்போ நமக்கு வாழ்க்கை நடக்கும்ல அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். அது ஒரு படமாக நான் பார்க்கல, அந்தளவுக்கு அவங்க கனெக்ட் பண்ணாங்க, இயல்பாக கனெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, ஒரு மாஸ் படம் பிஜிஎம்லாம் போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் காட்டாமல் இயல்பான ஒரு கதைக்கணும். நமக்கு நடந்த இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நடக்கிற ஒரு ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமாம், ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் பக்கா, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ஜி. சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டு அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை ஜி. நார்மல் லைஃப்பில் எப்படி போதும், சும்மா ஒரு காலேஜ் புடிச்சிட்டு ஒரு பையன் எந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் போதும்.
பஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சொல்ற மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அது ஒரு ஸ்டோரி, அது ஃப்ரெண்ட் ஸ்டோரி, இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கலந்த லவ் ஸ்டோரி. அப்படி நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு இது முதல் படமா அப்படின்னு தெரியல, ஆனால் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு.